அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு உச்சந்தலையில் அதிகமாக முடி கொட்டுவது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். வணக்கம். உச்சந்தலையில் முடி அதிகமாக ஏன் உதிர்கிறது, அதற்கான அறிகுறி என்ன என்று பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நாளில் 100 முடிக்கு மேல் உதிர்கிறதா? குறிப்பாக உச்சந்தலையில் முடி உதிர்வு அதிகமாக உள்ளதா? ஆம் என்றால் நீங்கள் வழுக்கை அல்லது ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா என்னும் பாதிப்பை கொண்டுள்ளீர்கள். பொதுவாக பல ஆண்கள் இந்த வகை வழுக்கையால் பாதிக்கப்படுகிறார்கள். வழுக்கையின் பொதுவான அறிகுறி முடி இழப்பு. இந்த வகை வழுக்கையில் முடி இழப்பு எதற்காக ஏற்படும் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதில் சில வகை அறிகுறிகள் மற்றும் காரணங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு ஏற்படும் வழுக்கையின் ஒரு முக்கிய அடையாளம் முடி. முடி இழைகள் குறைவது. இதனால் தலையின் இரண்டு பக்கமும் முடி குறைந்து முன்பக்கம் மட்டும் முடி இருக்கும் நிலை உண்டாகும். வழுக்கையை அனுபவிக்கும் எல்லா ஆண்களுக்கும் இதே போன்ற முடி உதிர்வு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலருக்கு தலையில் உள்ள எல்லா முடிகளும் உதிரும் நிலையும் ஏற்படும். ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா வகை வழுக்கையின் மற்றொரு முக்கிய அடையாளம் உச்சந்தலையில் முடி மெலிந்து காணப்படுவது. முடி இழைகள் குறைவதை காண தவறிவிட்டால் உச்சந்தலையில் முடி இழப்பு ஏற்படுவது நிச்சயம். உச்சந்தலையில் முடி இழப்பு ஏற்படுவதை தொடக்கத்தில் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இதற்கு காரணம் கண்ணாடியில் அந்த பகுதியை உங்களால் காண முடியாது. அதிக முடி உதிர்ந்து போன நிலையில் மட்டுமே உங்களால் இந்த பகுதியை உணர முடியும். எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் தலைமுடி மெலிவது ஒரு வகை பாதிப்பு. உச்சந்தலை முழுவதும் பாதிக்கப்பட்டு முடி இழப்பு உண்டாகும். வழுக்கைக்கான 3 முக்கிய காரணங்கள் வயது, ஹார்மோன்கள் மற்றும் மரபணு. உங்கள் தந்தை, தாத்தா அல்லது உங்கள் மூதாதையர் யாரேனும் இந்த நிலையால் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும். ஹார்மோன் மாற்றம் காரணமாகவும் தலைமுடியில் பாதிப்பு உண்டாகும். இந்த வகை வழுக்கையால் முடியின் வேர்கால்கள் படிப்படியாக சுருங்கும். நாட்கள் செல்ல செல்ல முடி குறுகியதாகவும் மெல்லியதாகவும் வளர தொடங்குகின்றன. புதிய முடிகள் வளராத வரை இது தொடர்கிறது. இந்த காரணங்களை தவிர வேறு பல காரணங்களும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கும். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஆண்களுக்கு ஏற்படும் வழுக்கை சில கடுமையான உடல்நல நோய்களுக்கு ஒரு காரணம் அல்ல. ஆண்களின் வழுக்கைக்கான பிற காரணங்கள் அதாவது அதிகரித்த மன அழுத்தம், இரும்பு சத்து குறைபாடு அல்லது இரத்த சோகை, உயர் அதிக வைட்டமின் ஏ சத்து, நீரிழிவு, லூபஸ், ஊட்டச்சத்து குறைபாடு, பூஞ்சை தொற்று, தைராய்டு, சில மருந்து உட்கொள்ளல் இதன் காரணமாகவும் முடி உதிரும். எவ்வளவு விரைவில் நீங்கள் மருத்துவரை அணுகுகிறீர்களோ அவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். விரைவில் மருத்துவ தீர்வு எடுத்துக் கொள்வதால் மேலும் முடி இழப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும். முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பாதிப்பை எதிர்த்து போராடவும் உதவும் சில மருந்துகளை மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைப்பார். முடி மறு வளர்ச்சி ஏற்பட சில மருத்துவ சிகிச்சைகள் உள்ளன. ஆனால் இவற்றின் முழு பலனை பெறுவதற்கு பிரச்சனையின் தொடக்க நிலையில் மருத்துவ உதவி பெறுவது அவசியம். முடி இழப்பு பாதிப்பு அடுத்த நிலைக்கு செல்வதால் முடி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே தலைமுடியை திரும்ப பெற முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றும் ஒரு அழகு குறிப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.